ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையமீது எங்களுக்கு வணக்கம். இது குரு பயிற்சிக்கான பலன்கள். 1/5/2024 அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு புதன்கிழமை சித்திரை 18ஆம் நாள் குரு பயிற்சி, அதாவது மேசராசியிலிருந்து பயிற்சி ஆகி ரிஷபராசிக்கு போகிறாரு திருக்கணித பஞ்சாங்கப்படி. சரி, இந்த பயிற்சி மீனராசிக்கு எப்படி இருக்க போது, மீனராசிக்கு வந்து நற்பலன்களை நம்ம சொல்லக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க இல்லை. நம்ம சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய இடத்துல இல்லை. ஏன் அப்படின்னா, ராசியோட ரெண்டு பகுதியும் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு பாவகிரகங்கள் நெருங்கி வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் சனி, இந்த பக்கம் ராகு. ராகு ராசியிலே தான் இருக்கார், சனி இந்த பக்கம் வந்துட்டுருக்காரு. அப்போ உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட நெருக்கடிகளில் சந்திச்சிட்ருப்பீங்க. 10வதுக்கு இந்த குருவும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2வீட்டிலேருந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஒத்துழைப்புகளை செஞ்சிகிட்டு இருந்தார். ஆனால் குடும்பத்தில் வந்து மனக்கசப்புகள் நிறையா இருந்திருக்கும், வாக்குவாதங்கள்லாம் செஞ்சிகிட்டு இருந்திருக்கும், சண்டை சச்சரவுகளாக இருந்திருக்கும். அந்த குரு பயிற்சியாகி இப்போ 3வீட்டுக்கு போயிட்டார். இப்போ 3வீடுங்கிறது மறைவுஸ்தானம் அப்படின்னா, அப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க, பொருளாதாரத்துக்காக தான் எல்லாருமே தொழில் செய்வாங்க. ஆனால் பணத்தையே மூலதனமாக, அதாவது பணத்தை கொடுத்து வாங்கிறது, ஃபைனான்ஸ் நடத்துறது, கந்து வட்டி செய்கிறது, இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பணம் போய் லாக் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 3வீட்டில் பகை வீட்டில் போய் குரு இருக்கிறது. சரி, இப்போ இது நெகட்டிவாக தான் கம்ப்ளீட்டாக இருக்குமா அப்படின்னா இல்லை. உங்களோட ராசிக்கு 7வ பாவகத்தை குரு பார்க்குறாரு. இது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு. ஏற்கனவே 7வ பாவகத்தில் தான் கேது இருக்க. சரி, கேது வந்து இருக்குது. அப்போ கேதுனால என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப நல்லவங்களாம் நடந்துப்பாங்க எல்லாருமே. நம்ம ஒன்று செஞ்சோம்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக எல்லாத்தையும் செஞ்சு ரொம்ப நியாயமாக நடந்துக்குவாங்க. நம்ம மனசு நோகிற அளவுக்கு இந்த சமுதாயம் நடந்துக்கும் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் 7 இருக்கக்கூடிய கேது. அதை மாற்றக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இந்த பயிற்சி, இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா இருக்கும். கேதுவை குரு பார்க்குறாரு. அப்போ அந்த கேதுவோட வீரியம் குறையும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஈடுபாடு அதிகமாகும், ஆன்மீகத்தை நோக்கி நகர்றதுக்கு இது ஒரு அற்புதமான காலம், குருவோட ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தேடுதல்களில் உள்ளவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம், உங்களோட சர்க்கிள் வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்மீக சம்மந்தப்பட்டதை நோக்கி விரிவடையும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இந்த கன்னிராசியை குரு பார்க்குறதுக்கு இப்படி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. உங்களோட பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய விருச்சக ராசியை குரு பார்க்குறாரு. இது சிறப்பான ஒரு அமைப்பு இல்லையா? அப்போ பாக்கியங்கள் பெறலாம் அப்படிங்கிறத ஒரு, இந்த வயசில் எந்த வயசில் இருக்கீங்களோ அந்த வயசுக்கான பாக்கியங்கள் பெருகும். தந்தையாரால் அனுகூலங்கள் கிடைக்கும். வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் கைகூடி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க, பாக்கியம்ங்கிறது எது எதுக்கெல்லாம் காத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு. சரி, மகர ராசி குரு பார்க்குது. மகர ராசியை குரு பார்க்குறது இன்னும் சிறப்பு இல்லையா? உங்களோட ராசிக்கு லாபஸ்தானம் இல்லையா? அப்போ 11வீட்டை குரு பார்க்குறாரு இல்லையா? அப்போ இன்னும் சிறப்பு இல்லையா? அப்போ பார்த்துங்க என்னென்ன சிறப்பு இருக்குது. குரு மறைஞ்சு போனாலும், உங்களோட ராசிநாதன் மறைந்து நின்றாலும் கூட அவரோட பார்வையின் மூலயமா 7வீட்டையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்குறதுனால லாபங்கள் அதிகரிக்கும், நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் பெருகும், சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் விரிவடையும், தொழில் முன்னேற்றம் அடையும், வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் உயர்வு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குருவினால் ஏற்படுது. ஆனால் இந்த நன்மைகள் முழுசாக உங்களை வந்து சேருமா அப்படின்னா, இடையில இந்த ரெண்டு பாவகிரகம் உங்களோட ராசிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன தான் நம்ம நன்மைகளை சொன்னாலும் கூட அதை அனுபவிச்சோமா, அனுபவித்த ஃபீல் இருக்குமானே இருக்காது. அதை உறுதியாக நம்ம சொல்லித்தவணும், வேறு வழி இல்லை. ஏன்னா ராசியில் ராகு இருக்கிறதும் அதை ராசியை நோக்கி சனி வந்துட்டுருக்காரு. அப்போ இது 7 சனி காலமாக இருக்கும்போது 7 சனியோட முதல் சுற்றில் இருக்கிறவங்க ரொம்ப கடுமையான தாக்கத்தில் இருப்பாங்க. அதுலேயும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. அந்த 7 சனியில் அதாவது 3 ராசி கும்பம் மீனம் மேஷத்தை கடந்து சனி வரும்போது அங்கே வேறு என்ன கிரகங்கள் இருக்குது உங்கள் ஜனகால ஜாதத்தை பொறுத்து தான் அந்த தாக்கம் அமையும். பொதுவாகவே 7 சனி காலத்தில் வந்து முதல் சுற்றில் கொஞ்சம் கடுமையான பலன்களை சனி தருவார். 2வது சுற்றாக இருந்தால் உங்களை வாழ்க்கையில் செட்டில் பண்ணி கொடுப்பார்.
பொருளாதாரத்தில் வந்து ஆகட்டும், இல்லை வேலையில் ஆகட்டும், இல்லை தொழிலில் ஆகட்டும், எதுலையாவது ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக இந்த ரெண்டாவது சுற்று சனி வரவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். அதுக்கு அந்த மாதிரி செட்டில்மெண்ட் டைமில் இந்த குரு பகவான் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த குரு அந்த சனிக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் ஒரு படி உங்களை மேலே நகர்த்தும். உங்களோட லட்சியம் என்னவோ அதை நோக்கி ஓடுங்க. அதை வந்து இந்த குரு பெயர்ச்சி வந்து கண்டிப்பாக உறுதியாக வந்து உங்களுக்கு வழங்கும். இந்த குரு பெயர்ச்சினால் பல முன்னேற்றங்களை நீங்கள் சந்தித்தே தீருவீங்க. ஏன்னா குரு பார்வையெல்லாம் வீட்டுக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் இருக்கிறதுனால இந்த மூன்று பாவமும் சிறப்பாக இயங்கும். இது மூன்றும் இயங்கும்னா தனவரவு நல்லாயிருக்கும், காசில் வந்து பார்த்திங்கனாக்கா காசு விஷயத்தில் கூடுதல் நன்மைகள் ஏற்படும். ஏற்கனவே பொருளாதார சிக்கலில் இருந்தீங்க, பணம் கொடுக்கலவங்கள பிரச்சனைகள் இருக்குது, பணம் போய் மாட்டிக்கிச்சு, பணம் வரல, வீடு விற்கலை, இடம் விற்கலை, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஜனவரி 2025 மேலே மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி நல்லதை தான் தரும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். மற்ற பாவகிரகங்களால் நீங்கள் அதை அனுபவிக்க முடியாமல் போனாலும் கூட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி வரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.